ஹலோ கனடிங் சேனல் பீப்புள், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து நம்மளோட செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட வந்து மணி வர்சஸ் நம்ம தனலட்சுமி, அவங்க ஃபைட்டை பற்றி தான் பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபைட்டாக வந்து போயிட்டு இருக்கு இந்த சீசனில். வந்து செகண்ட் எக்ஸ்ட்ரீமான மூமெண்ட்னா அது வந்து இதை தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அசீம் வர்சஸ் ஆயிஷா போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மணி வர்சஸ் வந்து நம்மளோட தனலட்சுமி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு மணி அப்படின்னா, நான் வந்து அவங்கள பிடிச்சி இழுக்கவே இல்லை, அவங்களோட டப்பா ஒன்று கையில் வச்சிருந்தாங்க அந்த பாக்ஸ் மாதிரி, அதை தான் பிடிச்சி இழுத்துனே தவிர இவங்களை வந்து பிடிச்சி இழுக்கவே இல்லை, தள்ளவும் இல்லை. அவங்க வந்து அதை பிடிச்சி இழுத்துட்டுமே சொல்லி ஒரு ப்ரெஷரை தான் கீழே விழுந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம அசீமோட விஷயத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்பயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அவங்க கையில் இருக்கிறத பிடிச்சி இழுத்தம்ப்பா, அவங்க அந்த ப்ரெஷரில் வந்து அதை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்தாங்க, அதை கையிலேருந்து அவங்க கையிலேருந்து ரிலீஃப் ஆனோடனே அவங்க கீழே விழுந்துட்டாங்க, நான் அவங்கள பிடிச்சி உதறிலாம் விடலை அப்படின்னு சொல்லி சொல்லிச்சிட்டு இருக்காரு. உடனே நம்ம தனலட்சுமி, நீ பண்ணலை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்மளோட மணியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கம்மா கண்டிப்பாக வந்து வாங்க, நம்ம வந்து திரும்ப வந்து மோதி பார்க்கலாம், நீங்கள் என்னோட இது வந்து திருடுங்க, நான் உங்களை திருடுறேன், யார் ஜெயிக்கிறான்னு மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மணி கூப்பிட்றாரு. உடனே வந்து அவர் மணி கூப்பிட்றதா நம்மளோட தனலட்சுமி அப்படியே வந்து வேறு மாதிரி வந்து பெல்ட்டி அடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி அப்பா அப்போ வரீங்களா குறும்படம் போட்டு பார்ப்போம், யார் தள்ளலாம் தெரியும், யார் தள்ளலாம் தெரியும், உங்களோட முகத்தை நான் கிழிக்கிறேன் பாருங்க குறும்படம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனலட்சுமி மாத்துறாங்க. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் மணி வந்து குறும்படம் கேட்கவே இல்லை, ஏன்னா அவர் அவரோட முடிவில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு, நான் வந்து அவங்கள தள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியுமே தள்ளியிருந்தா கூட அது வந்து ஒரு கேமுக்காக தான் அப்படின் இருக்கும், ஏன்னா போன வாரமே கமல் சார் சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு கேம் அப்படின்னும் போது அதெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், இதெல்லாம் ஒரு விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதனா ஒரு இன்ஜுரி ஆச்சுன்ற போது அதை பற்றி பேசலாம், இதெல்லாம் வந்து ஒரு கேம் தான், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரக்குடாக விளையாடுறது அப்படின்றது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார். ஆனால் வந்து தனலட்சுமி வந்து மோஸ்ட் ஆஃப் திங் வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கேம் அப்படின்னு வந்தால் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே தனலட்சுமி தான் வந்து கீழே வருது, வந்து குட்டிக்காரணம் போகிறது, இதெல்லாம் வந்து நம்ம தனலட்சுமி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப எல்லார் வாயிலும் இருந்து எதனா வந்து சம்திங் வந்து பிடுங்கி அதை வந்து கண்டென்ட்டாக மாற்ற ரொம்பவே வந்து ட்ரை பண்ணுறாங்க தனலட்சுமி அப்படிதான் சொல்லணும். நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது சண்டெல்லாம் முடிஞ்சு நம்ம அசீம் வந்து காம்ப்ரமைஸ்க்காக போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி பாருங்கம்மா கொஞ்சம் காம் டவுனாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அசீமே வந்து திருப்பி விடுறாங்க. நம்ம அமுதவானன் எல்லாருமே வந்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அசீம் என்ன சொல்லிட்டார், எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்ம தனலட்சுமியை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தனலட்சுமி வந்து எல்லார் வாயிலும் இருந்து எதனா ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதை வந்து அணுக்கி ப்ரொமோஸ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வீக் வந்து அவங்களோட ஓட்டிங் லிஸ்ட் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் தனலட்சுமி இதே தான் ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க, யார் வாயிலேருந்து எதனா வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து எடுத்து அவங்கள வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியோ தப்பாக வந்து நம்ம சம்திங் குறும்படம் காமிச்சியோ இன்றைக்கி வந்த சீசனில் வந்து இந்த வாரத்தில் வந்து நான் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. போன வாரம் தான் கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க, மற்ற எல்லா வாரமே அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ப்ரோமோலாம் அவங்களோட விஷயம் இல்லாமல் இருந்திருக்காது, இதுக்காக தான் அவங்க வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சொல்லி டாடா கைஸ், பபாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.